என்னோட கனவுல நீ ரொம்ப தொந்தரவு பண்ற, எனக்கு கொஞ்சமா தூங்க விட மாட்டேங்கிற. ஆடி கிளவியே, இப்ப நீ சாக போற. குருவே, பாட்டிமா, பாட்டிமா, அந்த ஓனாய் போய் கண்டுபிடி, கண்டுபிடிச்சானோ வழி வாங்க. பாட்டிமா, பாட்டிமா, குருவே நல்ல வேலை வந்தீங்க, இல்லைனா என் கதை முடிஞ்சிருக்கும். அச்சோ, thank you.
நான் உங்களை எவ்வளவு விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றத கேளு. நான் அவனை கொன்னதுக்கு அப்புறம் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். கொய் வந்துட்டாரு. ஒரு வழிய இங்க வந்துட்டியா? இந்த கிராமத்துல இருந்த எல்லாத்தையும் கொண்டுட்டல, இதுக்காகவே உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. லெஞ்சு, உனக்காக நான் திரும்பியும் வருவேன். குருவே, அது எங்க போச்சு? அவனை நான் மோசமா தாக்கியிருக்கேன், அவன் கண்டிப்பா இறந்துடுவான். இந்த இடத்துக்கு என்ன ஆச்சு? ரத்னத்துக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. லிங்ஸுவா? ஆமா, அந்த லிங்ஸு இந்த உலகத்தோட மிகப்பெரிய தீய சக்தி. இந்த உலகத்துக்கு அந்த லிங்ஸு வந்துச்சுன்னா பேரழிவு ஏற்படும். ஆனா இந்த உலகத்திலே தானே ரொம்ப அமைதியான கிராமம். இப்ப அந்த லிங்ஸ் எங்க போயிருக்கோம்? இங்க பார்ப்பா, நீ தான் அந்த லிங்ஸோட மறுபிறப்பு. நானா? இதுதான் உன்னுடைய விதி. அதனால இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்கு. சந்துக்குள் இங்க சுத்துறதுனால பேரழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2 வருஷத்துல நீ தயாராகி இந்த உலகத்தை நீ காப்பாத்தி ஆகணும். அப்ப இவங்கெல்லாம் என்னாலதான் இறந்துருக்காங்களா? குருவே, எப்படியாவது நான் அவனை பிடிக்காம விட மாட்டேன். நான் அவனை சும்மா விட மாட்டேன். இந்த கிராமத்தை
அவன் அழிச்சதுக்காக நான் பழி வாங்குவேன். நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். சரி, நீ எழுந்துரு. அவங்க எதுக்கு இப்போ உன்னை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? ஏன்னா உன்னுடைய சக்தி இப்போ அதிகமாகிட்டு இருக்கு, நீ பலசாலி ஆகுற. அதே மாதிரி அந்த லிங்ஸுக்கும் சக்தி அதிகமாகிட்டு இருக்கு. அதனால இதுக்கு மேலதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய வாளை நீ எடுத்துக்கோ, அது உனக்கு பாதுகாப்பாகவே இருக்கும். அரசருக்கு வணக்கங்கள். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கண்டுபிடிச்சிட்டியா ராஜ்குமாரி லியோலி எங்க இருக்கானே? ஏ அன்பே லியோலி, நீ எந்த இடத்துலமா இருக்க? அரசே, லிங்கு நகரத்துல வினோதமா ஏதோ ஒண்ணு நடக்குது. வினோதமாவா? அதுதானே இருக்கிறதுல அமைதியான நகரம். அங்க வினோதமா என்ன நடக்கும்? சமீபத்துல பலவிதமான சம்பவங்களை ஏற்படுத்திருக்குன்னு தெரியுது. அதை செய்ய வந்தவங்க என்னமோ பேய் பிடிச்சவங்க மாதிரி இருந்திருக்காங்க. பேய் பிடிச்ச மாதிரியா? அம்மா, 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 மருந்து சாப்பிடுங்கம்மா. என்ன நடந்துச்சு? என்ன பேயா? காப்பாத்துங்க, 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 என்னை யாராவது காப்பாத்துங்க. அம்மா, என்னோட அம்மாவை காப்பாத்துங்க. அம்மா, என்ன பண்ற? இவங்க என்னுடைய அம்மா. அப்படியா? அப்ப நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். குருஜி, தயவு செஞ்சு எங்க அம்மாவை காயப்படுத்தாதீங்க. ஆனா இது ஒரு பேய். இல்ல, இவங்க என்னுடைய அம்மா குருஜி. இது அந்த பேயால தான் நடந்திருக்கணும். சரி, விடு, கூட்டிட்டு போ. அம்மா, அம்மா, என்ன பாருங்க அம்மா. ஏய், நீ ஏதோ பேயின்னு சொன்னிய. ரெண்டு நாளைக்கு முன்ன
லாங் குடும்பத்தில் இருக்கிற மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, அப்போ சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்படிலாம் நடக்குன்னு யாருக்கு தெரியும்? பொண்ணு வந்த பல்லக்கு தரையை தொட்டதும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பேய்க்கு கல்யாணத்தில் என்ன வேலை? உங்களுக்கு தெரியாதுங்க, ஒரு பல்லக்கு வந்துச்சுன்னு சொன்னேனே, அதில் வந்ததே ஒரு பேய் தானங்க. இப்போ அந்த பேய் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ அத பிடிக்க போற? இது ஜந்து. என் பேரு ஜுங்கொய், பேய்களை பிடிக்கிறவன். இனி உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னுடைய பேர் என்னது? என் பேரு சியா சியா. ரொம்ப அழகா இருக்க. துன்புறுத்துவாங்க. சரி, நீ அவ்வளவு பெரிய ஆளுனா நான் உண்மையிலேயே ஒரு ஜந்துவான கண்டுபிடி பார்க்கலாம். ஆனா நீ மத்த ஜந்துக்கள் மாதிரி இல்ல.
கவனிச்சுக்கிறேன். என் அரசே, லிங்க நகரத்துல இருக்க மக்கள் ஏதோ ஒரு இதுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதை இப்பயே கட்டுப்படுத்தலனா அப்புறம் பின் விளைவு யூகிக்க முடியாததா இருக்கும். நான் தான் இந்த பிரச்சனை சரியா கவனிக்க சொல்லி தளபதி கிட்ட ஏற்கனவே நான் ஒப்படைச்சிட்டேனே. ஆனா இருந்தாலும் இந்த நோயை அழிக்க ஒரு தீர்வு இருக்கு. அது என்னது? ஆணி வேற புடுங்கறதுதான். லிங்க் டூ நகரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் மீறி போக கூடாது. உத்தரவு நான் பாத்துக்கிறேன். இளவரசி லியூலியை இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதுவே வருத்தமா இருக்கு. என் அரசி, இளவரசியை கண்டுபிடிக்கிற வேலையை நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பா நான் இங்க திரும்ப வரும்போது நம்ம இளவரசியை கூட்டிட்டு தான் வருவேன். நீ சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டுமா? இவ்வளவு திங்கிற கேட்டா ஜந்து இல்லன்ற. யாராவது காப்பாத்துங்க, இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. காப்பாத்துங்க. அவ ஜந்துதான், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதிகாரி ஐயா, உள்ள மருத்துவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால கொஞ்சம் காத்துருங்க. ஐயா ஐயா இருங்க. மருத்துவர் என்ன சொன்னார்னா, மருந்து கொடுக்கும்போது இப்படிதான் கத்துவாங்கன்னு சொன்னாரு, அதான் கத்துறாங்க, வேற ஒன்றும் இருக்காது. ஐயா இருங்க. அதிகாரி, இவ ஜந்துள்ள மனுஷன். இவளை நான் விட்டனா அப்புறம் நிறைய பேர் இறந்து போவாங்க. நீயே இவளை பாதுகாக்கிற, நீயும் ஒரு பேயா? பாதிக்கப்பட்டவங்களை கொன்ன மட்டும் எல்லாம் சரியாயிருமா? பின்ன பேய் பிடிச்சவங்க என்ன பண்றது? இன்னும் முழுசா பாதிக்கப்படல, முயற்சி பண்ணா காப்பாத்திடலாம். என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த பக்கமா போனேனா அப்படியே போயிடுறேன். தப்பு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, நான் போறேன். இளவரசி, ஐயோ, நீங்க என்ன தப்ப புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் இளவரசி இல்ல, நான் வந்து. அப்புறம் எப்படி என்னுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சது? ஆமால, நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, அதனால நம்ம அப்புறம் பார்க்கலாம். இளவரசி, இளவரசி. ஐயா, இப்ப என்ன பண்றது? நம்ம இளவரசி தேடி போகலாம், வாங்க. அப்பனா இந்த ஜந்து ஒரு இளவரசியா? ஐயா, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, என்ன பண்றது? அங்க இருந்தவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இளவரசி எப்படி அவங்க கிட்டதான் போவாங்க. உத்தரவு, வாங்க போலாம்.
இவன் ஒருத்த எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறான். ஐயா இருங்க, கிளம்புறீங்களா? ஆமா, வேலை இருக்கு. சரி ஐயா. ஆ, அந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஞாபகம் வந்துருச்சு. ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாத்திரை கொண்டு வந்தாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு வேலை செய்தானி பாக்குறேன்னு சொன்னாங்க. அந்த மாத்திரை எங்கிருந்து வாங்குறாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி எதுவுமே சொல்லலை. சுலபமா எங்கும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சுகமாயிருக்கு, எனக்காக போய் அவங்க கிட்ட சொல்லு. இன்னைக்கு எனக்கு தலைவலியாக இருக்குன்னு சொல்லு. நாளைக்கு எந்த வேலையும் வேண்டான்னு சொல்லு. சரிங்க அரிசை. அரிசை, நீங்க என்ன நம்புறீங்களா? நீ என்னோட உயிர், உன்னை நம்பாம நான் எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்தாங்க, நான் ஊர்ல இருந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கொண்டு வந்திருக்கேன். எளிய மக்கள் பலசாகிறதுக்கு இதுல மூன்று சாப்பிட்டா போதும். உங்க படையை சேர்ந்தவங்க இதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாபெரும் பலசாலி ஆயிடுவாங்க. எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்க. வாங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா. இது உங்க அம்மாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கேளுங்க ஐயா, எதுவா இருந்தாலும் சரி. உன்னோட அம்மாவுக்கு மாத்திரை மதி ஏதாவது கொடுத்தியா? மாய மருந்தையா கேக்குறீங்க? மாய மருந்த? தூரமா? இங்க பக்கத்துலதான் இருக்கு. உனக்கு இந்த இடத்தோட விதிமுறைகள் நல்லா தெரியும்ல? ஒரு நபருக்கு ஒரே ஒரு மாத்திரை மட்டும்தான் கிடைக்கும். ஆ, எனக்கு தெரியும். ஆனா இந்த வாட்டி என் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. மோசமா நாத்தம் அடிக்குது. நரியோட நாத்தம். எங்க அது? ஓடி போயிருச்சு. போகாத. இப்ப அது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வருதா? அந்த மக்கள்லாம் ஜந்துக்கள் கிடையாது. இவங்க கிட்ட இருந்து ஏதோ மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. வெறும் மாத்திரையை சாப்பிட்டா மனுஷங்களுக்கு எப்படி இப்படி ஆகும்? மனுஷங்களை எப்படி மாத்திரத்துக்கு ஜந்துக்களுக்கு நம்ம சொல்லியே தரணும். ஆனா இப்படி பண்றதுக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர லிங்கோட நிம்மதியை கெடுக்க தான் இப்பெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ நம்ம அதுங்களை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டோம். அதனால அதுங்க நம்மளை வந்து திரும்ப எப்போ வேணாலும் வந்து தாக்கலாம். ஹாய், என்னுடைய பேரு அதிகாரி கிடையாது, என்னோட பேரு ஷாங்கோன் ஹான். ஏதாவது தெரிஞ்சதுன்னா தளபதி இடத்துக்கு வந்து பாரு. அங்க வந்து என்னுடைய நண்பன் மட்டும் சொன்னா போதும். நண்பன? ஹஹஹ
பாற ஜந்து, ஏன் பின்னாடியே வர? குரு சாங், எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. நடிப்பு நிறுத்திய, இதுக்கு பேர் தான் நீலி கண்ணீர். அப்படியே தெரியுது. நீ ரொம்ப மோசமான இளவரசி தெரியுமா? எங்கயாவது போக வேண்டியதுனே, எதுக்கு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? என்னன்னா ஒரு இளவரசி, அதனாலதான் என் வீட்டுக்கும் திரும்ப போக முடியாது. அதனால நான் இப்ப அனாதியா இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கீங்க, அதனால என்ன காப்பாத்துங்க. நான் உன்னை எப்படி காப்பாத்தணும்? உணவகத்துல ஒரு பொண்ணை காப்பாத்தனீங்கல்ல, அதே மாதிரி என்ன காப்பாத்துங்க. அந்த பன்னி மூக்கு, அதுக்கப்புறம் அந்த பன்னி காது. அதாவது குரு, நான் முன்னாடி வந்து சாதாரணமா தான் இருந்தேன். ஆனா அரண்மனை விட்டு வெளியே வந்ததுல இருந்து நான் சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டுட்டேன். என்ன சாப்பிட்ட? அது ஒரு புட்டு. சாப்பிட்டப்ப எதுவும் ஆகல. ஆனா அரண்மனை விட்டு வந்ததும் நான் ஒரு பையனை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன். அது சாப்பிட்டதாலதான் இப்படி ஆச்சுன்னு எப்படி தெரியும்? ஏன்னா அதை சாப்பிட்டு அடுத்த நாளே ஓடி வந்துட்டேன். அதை வித்தவனை பாக்கலான்னு வந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? அந்த புட்ட வித்த மாதிரி அந்த இடத்துல யாருமே இல்ல. எதுவும் புரியலையே. ஆமாங்க, எனக்கும் புரியல. அதனால என்னால இப்படி சுத்த முடியாது. எனக்கு புரியலன்னு சொன்னது நீ என்ன பார்க்கும்போது மட்டும் ஏன் அப்படி மாறல? அப்ப நான் அழகா இல்லையா? அதுவாங்க இப்ப முக்கியம். சும்மா தான் கேட்டேன். ஏன் அழக பத்தி நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. சரி, அதை விட, அரண்மனையில தான் நிறைய குரு இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் விட்டு ஏன் ஏன் பின்னாலே சுத்திட்டு இருக்க? குரு, உங்களால என்ன பழைய மாதிரி மாத்த முடியுமா? திரும்பவும் அழகாக்க முடியுமா? நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. உண்மையை சொல்ல போனா ஒரு வலி இருக்கு. அது வந்து நீ இப்ப அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நல்லா யோசிங்க. நான் எதுவுமே பேசல. குரு, ஒருவேளை இந்த நோய் தான் லிண்டு நகரையும் பாதிச்சிருக்குமோ? குரு, நான் பண்ணி மாதிரி இருந்தாலும் பார்க்க அழகா இருக்கேல்ல. குரு சோங், என்னங்க காசு இல்ல இதுல? சரி, கவலைப்படாதீங்க, நான் திரும்பவும் இளவரசி ஆனதும் நிறைய பணம் தரேன். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இதுக்கு ஈடாவாது. ஏ, உங்க காதலி கொடுத்ததா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு பேய் அவளை கொன்றுச்சு. அது மட்டும் இல்லாம ஏவப்பட்ட அப்பாவி மக்களோட உயிர் எடுத்துருச்சு. சரி விடுங்க குரு, நான் பழைய மாதிரி மாறினதுக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ஜந்துப நீங்க அழிக்கிறதுக்கு நான் உதவி செய்யறேன். கையெடு. சரி. ராணி, நம்ம மாலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நாம என்ன பண்றது? எல்லாமே உதவா கரங்க. அவளோட கதையை முடிச்சிடு. ஆனா அவ நம்மளோட சகோதரி. சந்துவை பிடிக்கிறதுக்கு இவன் எதுக்கு வந்தான்? பொறுமையா போங்க, தாகமா இருக்கா? இளவரசி, என்கிட்ட தண்ணி இருக்கு. எனக்கு தண்ணி வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்காக ஒன்னு பண்றியா? என்ன இளவரசின்னு கூப்பிடாம இருக்கியா? அண்ணா, நீங்க தான இளவரசி. உங்களை தளபதி வீட்டுக்கு கூட்டிட்டு போவா, அங்க பாதுகாப்பா இருப்பீங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் இவரு கூட தான் இருப்பேன்.
இது சரியில்லை. நகரம் முழுக்க தேடி பார்த்தாச்சு, அவளை கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆனால் அவள் மோசமாக காயடைஞ்சிருந்தா. அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். குரு, மலைக்கு மேலே இருக்க குகையை பார்த்தீங்களா? என்ன குகை? இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி அரண்மனை விட்டு ஓடி வந்தப்ப மோசமான புயல் அடிச்சது. அந்த சமயத்துல நான் ஒரு குகையில தங்கினேன். அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறமா கிராமத்துல இருக்கவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த இடத்துல நரிங்களோட குகை நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுல ஒன்ன கூட யாருமே பார்த்ததே இல்லையா. ஆனா அந்த இடத்த அவங்க நரி குகைன்னு சொல்றாங்க. அப்போ இளவரசி அந்த இடத்துக்கு வழி காட்டுறீங்களா? இப்பவாவது நான் உங்களுக்கு உதவிகரமா இருக்கேனா? சரி வாங்க, என் பின்னாடியே வாங்க. எங்க போறீங்க இளவரசி? பொறுமையா போங்க, வழுக்குது பார்த்து. விழுந்துட போறீங்க பார்த்து. இதோ இதுதான். இளவரசி இருங்க, இதுக்குள்ள ரொம்ப ஆபத்து இருக்கும், அதனால நாங்க உள்ள போயிட்டு வரோம். கூட்டிட்டு வந்ததே நான் தான், நானும் உள்ள வருவேன். வேணும்னா வாங்க, ஆனா ஜாக்கிரதை. சரியா தான் சொன்ன, இங்க அந்த வாசனை தான் வருது. அவ இங்கதான் இருக்கணும். செத்துட்டாங்களா? ஆமா. இது அவளா? ஆமா அவளேதான். யார் கொண்டிருப்பா? அநேகமா அவங்கள பத்தி தெரியக்கூடாதுன்னு யாரோ கொண்டிருப்பாங்க. மனுஷனோ இல்ல பேயா கூட இருக்கலாம். அதிகாரி சண்டை போடுறியா? ஆனா காயப்படுத்த கூடாது. இதை நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. ஹ
மாத்தி கொடிங்க, அத மாத்தி கொடிங்க, மாத்தி கொடிங்க, மாத்தி கொடிங்க. சரி சரி சரி. ஒண்ணா குடிங்க, ஒண்ணா குடிங்க, ஒண்ணா குடிங்க, ஒண்ணா குடிங்க. உன்னோட திறமைகளை கண்டு நான் நிஜமாலையும் ஆச்சரியப்படுறேன். அப்புறம் நீ இப்ப விடுதலை ஆயிட்ட, அதனால இனி உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தாராளமா போலாம். எங்க போ நீ விரும்புற, ஏதா இருந்தாலும் சொல்லு. அந்த பேய்களை எல்லாத்தையும் வேட்டையாடினதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போலாம், நீ விருப்பப்படுற இடத்துக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நானு பண்ணி பேய். நான் இளவரசி. சரி இளவரசியே. சரி சரி. அப்பனா எல்லா மலைகளையும் நம்ம கடந்து போகலாம். அப்படியே எல்லா சுவையான உணவுகளையும் சாப்பிடலாம். அப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம். கண்டிப்பா. ஐயா ஐயா. ஏய் ஷாங்குவான், உன்னதான் கூப்பிடுவான். யார் இது சத்தம் போடுறது? ஐயா ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம அரசர் பைத்தியமாயிட்டாரு. ஜோங், அந்த கிராமத்துக்குள்ள வந்த அதே நோய் தான் அரண்மனைக்குள்ளேயும் வந்திருக்கும் நினைக்கிறியா? அதை போய் பார்க்கலாம் வா. ஆனா அந்த பேய தான் கொண்டுட்டேனே, அப்புறம் எப்படி அந்த மருந்து வந்திருக்கும்? ஆமால, ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னா அரண்மனைக்குள்ளே ஒரு ஜந்து இருக்கு. ஜந்துவா? அப்ப நான் திரும்பவும் அரண்மனைக்குள்ள போனா என்ன பார்த்து கைது பண்ணிடுவாங்களா? இல்லன்னு எப்படி சொல்றீங்க? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது. இது என்னது? இதுல ஒரு மந்திரம் போட்டிருக்கு, அதனால நீ பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. நீ தைரியமா போலாம். என்ன பாதுகாக்குமா? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த மணி தன்னால் அடிக்க ஆரம்பிக்க, நானும் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். அப்பா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்லை. அப்பா, நான் தான் உங்க பொண்ணு லியூலி, என்ன ஞாபகம் இல்ல? நீ எந்த நாட்டு பேய்? நீ யாரன்னு கேட்ட பேயே? எங்க இருந்த வெளியே பேரு? யாராவது வாங்க, வந்து இவளை விரட்டுங்க. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? சங்கோய், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அவரை காப்பாத்துங்க. இத பார்த்தா உங்க அப்பா வந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு, கொஞ்சம் தள்ளி போ. என் அரசே, வந்து கொஞ்சம் ஓய்வெடுங்க. என் அன்பே, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, ஆனா நான் நல்லா தானே இருக்கேன். நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். இந்த பாரு, அவளை நான் கொன்னதுக்கு அப்புறம் நானே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்கிட்ட போய் சொல்லாதீங்க. அரசரோட உடல் நல்லா தான் இருக்கு, அவருக்கு என்ன ஆக போகுது? நீ யாரு? இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ தானே இளவரசி லியோலி, நான் தான் உங்க அப்பாவுக்கு அவருக்கு துணைவியா இருக்கேன். அரசே, வந்து ஓய்வெடுங்க. சரி, வந்து ஓய்வெடுக்கிறேன், எனக்கு ஓய்வு தேவை இருக்கு. ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? எல்லாரும் இங்க இருந்து வெளியே போக சொல்லு. உங்களுக்கு கேக்கல? அவங்கள போ, எல்லாரும் வெளியே போங்க. போக சொல்லு. ஜோங், ஜோங், வா போகலாம். ஜோங், அப்பா, வா போகலாம்.
நான் அரண்மனையை விட்டு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படியா வாங்க வந்தா? உனக்கே இது வினோதமா இல்ல? அரசருக்கு அவருடைய பொண்ணை அடையாளம் தெரியாம போயிடுச்சு, ஆனா அவ சொல்ற பேச்சு எல்லாத்தையும் அவர் கேக்குறாரு. ஒருவேளை என் அப்பாவும் அந்த மக்கள் மாதிரி ஆயிருப்பாரோ? இல்ல, நான் போயிட்டு வரேன். போகாதீங்க. அரண்மனையில நிலவரம் சரியில்லை, அதனால திரும்ப போறது ஆபத்து தான். ஆனா என் அப்பா வாங்கி விட்டுட்டு வர முடியாதுல்ல? அப்படின்னா நம்ம தளபதி வீட்டுக்கு போகலாம், அங்க போய் தங்கி அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். நீ ஹானோட நண்பன் தானே? ராத்திரி நேரம் ஆயிருச்சு, உன் அறையில படுத்து தூங்காம இங்க ஏன் வந்த? நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைனா நீ மறைச்சு வச்சிருக்க இந்த ரகசியங்கள் தெரியாம போயிருக்குமே. இனி இத ரகசியம்லாம் இல்ல, என்னதான் நீ இத பார்த்திருந்தாலும் எதுவும் மாறப்போறதில்லை. அப்ப அந்த நகரத்து மக்கள் நீ உருவாக்குன அந்த மூலிகையினால தானே அழிஞ்சு போனாங்க? அதோட அந்த அரசரையும் இப்படி பண்ணி வச்சிருக்க, அப்படி நீ என்ன தான் எதிர்பார்க்கிற? இதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு ஆபத்து கிடையாது, அதனால நீ கவலைப்படாத, ஏன்னா கூடிய சீக்கிரத்திலே உனக்கு தெரிஞ்சிடும். நீ ஹானோட ஒரு நல்ல நண்பனா இருக்கிறதுனால உனக்காக நான் ஒன்னு தரவா? இதை மட்டும் நீ சாப்பிட்டேனா
வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. அப்ப சாந்தமா சொன்ன நீ கேட்க மாட்டேல்ல? எல்லாரும் என்ன பண்றீங்க? தளபதி வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காரு, வாள்களை கீழே போடுங்க. நான் சொல்றது கேக்குதா இல்லையா? எதுவும் சரியில்லை. என்ன சொல்ற, ஏதாவது நடந்துச்சா? சார் இல்ல, இவர் என் அப்பா இல்ல, இவர் என் அப்பா இல்ல. என் அப்பாவை ஏதோ ஒரு பேய் தான் பிடிச்சிருக்கணும். இது என் அப்பா இல்ல. போங்க, என் பையனை அவன் அறைக்குள்ள கூட்டு போங்க. அப்பா, சோம் அப்பா, 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 அப்பா. அப்பா என்ன விடுங்க. என்ன இன்னுமா உனக்கு புரியல? நீ என்னோட அன்பு மகன்டா கண்ணா, நான் எப்படி உன்னை காயப்படுத்துவேன்? அப்பா, ஜோங் அரசர் ஒண்ணுமே பண்ணல, அவரை சிறைக்கெல்லாம் அனுப்பாதீங்க. இங்க பாரு, சகோதரத்துவம் வேணுமா இல்ல அதிகாரம் வேணும்னு கேட்டாங்கன்னா நீ எதை தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லு. அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த மாய மருந்த சாப்பிட்ட எல்லாருமே ஏன் உங்க பேச்சு கேக்குறாங்க? அப்புறம் அரசரும், அவருக்கு என்ன ஆச்சு? இந்த எல்லா விஷயத்தையுமே நான் மட்டும்தான் பண்ணேன்னு நினைக்கிறியா? என்னை தடுக்கிறதுக்கு எனக்கு பின்னாடி வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய திட்டத்தை என்னால எப்படி செய்ய முடியும்னு சொல்லு பாக்கலாம். யார் சொல்றீங்க? அவளா இருப்பாளோ? உனக்கு லியூ லிய பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கு வாக்கு தரேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லியூ லி உனக்கு மட்டும்தான் சொந்தமாவா. அப்பா, இன்னும் என்னடா வேணும் உனக்கு? எதுவா இருந்தாலும் நீயே பாத்துக்க.
அப்பா! பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இல்ல கோய், நீ அவ கிடையாது. அவளை மாதிரி மாறவும் உன்னால முடியாது. அப்படியா? ஆனா அவ எனக்கு ஏத்த துணைவி மாதிரி ஆயிட்டா. இப்ப இருக்கிற இந்த அழகான முகத்தை இந்த உலகம் மறக்கவே மறக்காது, சரிதானே? நீ யாருன்னு சொல்லுடி. தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆசையா இருக்கா? உனக்கு உன் குரு கொடுத்த வாளால என்ன கொல்ல முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் ஓநாய் ஜந்துகளோட மகாராணி. அதனால என் கடமைகளை நான் முடிக்கிற வர எனக்கு மரணங்களே கிடையாது, தெரியுமா? என்னடி கடமை? அப்பாவி மக்களோட உயிர் எடுக்கிறதா? அது மட்டும் இல்ல, நீதான லிங்ஸோட மறுபிறப்பு. உன்னை கொல்ற வரைக்கும் என் இனத்தை சேர்ந்தவங்க இந்த உலகத்துக்குள்ள வரவே முடியாது. ஆனா உன்னை கொல்ல போறதுன்னு நான் கிடையாது. உன்னை மூணு நாள்ல கொல்ல சொல்லி அரசரை உத்தரவிட்டு இருக்காரு. ஜாங்கி, ஜந்துக்கள் எல்லாத்தையும் வேட்டையாடன. இப்போ ஒரு மனுஷனால உன் உயிர் போக போகுது. இது வேடிக்கையா இல்ல? நான் செத்தாலும் சாவேன், ஆனா இதுக்கப்புறம் உன்னை எந்த ஒரு அப்பாவி மக்களையும் கொல்ல விடாம பாத்துப்பேன். இங்க இருந்து நான் போனதுக்கு அப்புறம் உன் உயிரை நான் எடுக்கிறேன் பாரு. அப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அந்த உடம்புலயே இருக்க தகுதி இல்லாதவ. உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். இது ரொம்ப ஆபத்தானது, இங்க இருந்து போயிரு. நான் போக மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அவன் நம்மளோட இளவரசி கிடையாது. அவ ஒரு ஜந்து. உங்க ரெண்டு பேரையும் அழிச்சிடுங்க. ஐயோ ஜந்து, நான் தான் உங்க இளவரசி. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் ஜந்து கிடையாது. குருவே, ஹாய் ஹாய். ஓ, உதவிக்கு ரொம்ப நன்றி. ஓ, ஹாய் ஹாய். ஹாய்
அடியே சந்து, இப்ப நீ பாக்க எப்படி இருக்க? இதுல ஜந்து யாரு சொல்லு பாக்கலாம்? இது உனக்கே வினோதமா தெரியல? நீ திரும்பவும் பழையபடி மாறுறதுக்கு விரும்புறியா? 30 நிமிஷம்தான் ஆகும். நீ மாறி இன்னும் பல மணி நேரம் ஆகுது, ஆனா இன்னமும் அப்படிதான் இருக்க. நீ யாருன்னு சொல்லு. சின்ன குழந்தை, நான் கொடுத்த அந்த பொட்டிய பட இருந்துச்சு. நீ அது, நீதான் அந்த புட்டு வித்த பையனா? எதுக்காக என்ன இப்படி மாத்துன? உனக்கு என்னதான் வேணும்? இளவரசி லியோலி, நீதானா அரசனோட செல்ல பொண்ணு? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டேனா? இந்த உலகமே உனக்கு தான். அப்படின்னா இப்படிதான் ஷானு ஹையும் ஏமாத்தனியா? அவன் ஒரு புத்திசாலி, நீயும் அப்படிதான் இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். வாய்ப்பே இல்ல. அப்பாவி மக்களை நீ கொல்ல நான் விட மாட்டேன். சாதாரணமா சொன்ன நீ கேட்க மாட்டேல. அந்த கிராமத்துல நீ எடுத்த எல்லா உயிர்களுக்கும் நான் உன்னை பழி வாங்குறேன். முட்டாள்தனமான மனுஷங்க. என்ன கொல்றதுக்கு உங்களுக்கு நிச்சயமாவே மனசு இருக்கா? குரு, போ.
என்னாச்சு, வருத்தப்படுறியா? இல்ல. உனக்கு உயிரோட வேணும்னா அப்ப நான் சொல்றத கேளு. அப்பா, ஒன்னு அவளை காப்பாத்துறியா இல்ல லிங்டு மக்களை காப்பாத்துறியா? நீ இன்னமும் அதுக்காக ஆசைப்பட்டனா இனி நீ என்ன பண்ணாலும் அது உன்னால மாத்த முடியாது. அந்த கிராமத்துல இருக்க மக்கள் திரும்ப காயப்பட நான் விரும்பல. அதே மாதிரி அந்த பொண்ணும் கிண்கிய நாக முடியாது. குருவே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அப்பனா நீ என் கூட சேர்ந்து மது அருந்த முடியுமா? குருவே, இந்தாங்க. குருவே, இன்னைக்குதான் எல்லாமே புரிஞ்சுது. நான் உண்மையிலே பேய் பிடிக்கிறவனே கிடையாது. என்னால ஒரு பொண்ணு கூட காப்பாத்த முடியல. கோய் குருவே, 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 எனக்கு என்ன எவ்வளவு முழுக்க சக்திகள் நிரம்பி இருக்கு. இதுக்கு மேல என் கடமையை நீ தான் நிறைவேற்றணும். குருவே, உங்க சக்திகளை என்கிட்ட எனக்கு கொடுத்துட்டீங்களா? ஆமாப்பா, லிங்குவை பாதுகாக்கிறது தான் என்னுடைய கடமையே. அந்த கடமையை நான் செஞ்சாகணும்ல. ஆனா என்னுடைய சக்திகள் திரும்பி அடைய குறைஞ்சது 100 வருடங்கள் ஆகும். குருவே, இனி லிங்குவை நீ தான் பாதுகாக்கணும். ஜாக்கிரதையா இரு. நானும் குரு உன்ன நண்பரா தானே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எங்களை விட்டுட்டு அந்த ஜந்துக்காக வேலை பண்ற? அந்த ஜாங்கு என்னுடைய வாழ்க்கையில
பார்க்காம இருந்திருந்தா. வாய் மூடு. என்ன என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு சாவுன பயம் கிடையாது. சரி, அப்புறம் இஷ்டம். கொளுத்தி விடுங்க. என்ன வேணாலும் பேசிக்க, நம்ம எதிரியா தான் இருக்கணும் போல. நீ மாறிட்ட, நீயும் தான் மாறிட்ட. திரும்ப சந்திச்சுட்டமா? இப்ப எப்படி நீ தப்பிக்கிறேன்னு பாக்கலாம். நீ இன்னமா சகாம இருக்க? சரி விடு, நான் சொன்னல உன்னை நான் தான் கொல்லுவேன். அந்த கிராமத்து மக்களுக்காக உன்னை பழி வாங்குவேன். நான் இதுவரைக்கும் பல தவறுகள் செஞ்சிருக்கேன், ஆனா இந்த கிராமத்து மக்களை கொலை பண்ணினது நான் கிடையாது. நீ காப்பாத்த நினைக்கிறியா? அந்த அரசர் அவர் தான் அதை செஞ்சாரு. நீ அப்பா பத்தி தப்பா பேசுறானே, விட மாட்டேன். அந்த சமயத்துல அரசர் உலகத்துல இருக்க எல்லா சந்துவையும் அழிக்க நினைச்சாரு. அதான் சாங்குவாய் கான் கிட்ட ஒளிஞ்சிருக்க மக்கள் கிட்ட அழிக்க சொன்னாரு. ஏன்னா அப்பதான் இந்த உலகத்துல இருக்க ஜந்துக்கள் அழியும்னு சொன்னாரு. அந்த மோசமான ஜந்துக்களை அழிக்கிறதுக்காக அப்பாவி மக்களோட உயிரை நீங்க எடுப்பீங்களா? ஒரு ஜந்துவினத்தை அழிக்கிறதுக்காக மனசாட்சி எல்லாம் ஒரு நகரத்தை அழிச்சிருக்கீங்க. நீங்களா சாகணும்டா.
ஜந்துவை பிடிக்கிறவர். உங்களால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். கடவுள் மேல் ஆணையா என் சக்திகளை ஒன்னு உன்னோட உயிரை இப்பவே ஒட்டு மொத்தமா முடிக்கிறேன். இதுதான் பேய்களின் உலகம். அப்ப நான் இறந்துட்டேனா? ஆமா, நீதான் லிந்துவோட மறுபிறப்பு. நீ சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவன், இங்க இருக்க வேண்டியவனே இல்ல. சொர்க்கம் அப்புறம் பூமி, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இளவரசி பொறுமையா போங்க, என்னால வேகமா வர முடியல. அரண்மனைக்கு வெளியில நான் உனக்கு குரு இளவரசி இல்ல. ஆமல, என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா ரொம்ப தாமதம் ஆகுது இல்ல, நாம எப்ப போறது? வந்த வேலை இன்னும் ஒண்ணு கூட முடியல. இளவரசி அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இது எவ்வளவு?花蕊日出红来，隐然零落指尖缺眉。翻云覆雨来回，奈何人间好累。忽春风沉醉，青姿埋来好归。与你有过缱绻，沉醉过缠缠绵绵。 等不到的沧海桑田，才发现渐行渐远。想活得像根深陷，奈人间烟火点点。求老天网开一面，看是否注定无缘。谁说是不值得的人间，风雪埋藏多少的残念。 执着不过是瞬间，还不过是过眼云烟。任时光慢慢的变迁，你有多少还没有实现？你说人间不值得，为何你还会留恋？ 谁说是不值得的人间，风雪埋藏多少的残念，执着不过是瞬间，还。
还怀念你的欢颜。